हाय फ्रेंड्स वेलकम टू माय चैनल नाम इनके मुल्लंगी वच्चु ओरु सूपराना ब्रेकफास्ट रेसिपी पाक पोरो इदु वंदु कुलंदेंग वंदु मुल्लंगी वंदु सापड़ माटांगा वेंडा वेंडा न सोल्वांगा नम्म वंदु इंदा मारी सेंजु कुडुकुम्बोदु रोंबा विरिंबी सापड़ुवांगा वारत्तुक्कु ओरु नाल वंदु मुल्लंगी सेक्रदु रोंबा उडम्बुक्कु नल्लदु नींगे इंदा मारी सेंजु कुडुत्तींगना वेंडाने सोल्ल माटांगा रोम टेस्टा रोम हेल्तानूंगी से वांग इप्ली पाकल इम चल फर्स्ट टाइम पाती सब्सक्राइब पाको पक नोटिफिकेशन बेल आलूंग आपशन क्लिक पाको फर्स्ट रे मुलि ना तुवी एचकोंगटको கொஞ்சமா கொத்தமல்லி போட்டுக்கோங்க கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க அப்புறம் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க இதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் வந்து நம்ம கலந்துக்கலாம் இதுல கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரொட்டி மாதிரி சுடணும்னா இப்போ நம்ம பிணைஞ்சு வச்சதே போதும் கொஞ்சம் வந்து ரொட்டி மாதிரி இல்லாம கொஞ்சம் மெல்லிசா வேணும்னா இந்த அளவுக்கு தண்ணி கலந்துக்கோங்க रोटी मारी सुट्टालू नल्ला दार कों चिन चिन दा कुड़ सुट्टु कुड़कुं बोदे अवंगलु पंदु रोंब पिडिक्यों मुदला रेडी पन्नी वच्चोंगे अंद मारी कुड़ नमा रेडी पन्नीटु एनेयला कुड़ पोट्टु पोरिच्च कुड़त्तुकला अदिला कोंजमा नींगे वंदु मुलगात्तुल पोड़नालु पोट्टुकला पोट्टु कुड़कुं बोदे नल्ला रुकों इन्ना नल्ला टेस्ट नल्ला रुकों इप्पो अद नल्ला नम्म कलंदु एडुत्तु वच्चाच्चु दोसकल वच्चु தோசைக்கல் ஹீட்டும் ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து தோசையா ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் ஊத்தனாலும் ஆயில் ஊத்திக்கலாம் ஒரு ஸ்பூன் நெய் ஊத்திருக்கேன் நெய்ங்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் இது ஒரு சைடு வேகட்டும் வெந்த உடனேயும் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஒரு சைடு வெந்திருச்சு நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இது ரொம்ப நல்லா இருக்குங்க ரொம்ப ஹெல்தியா இருக்கும் நீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைகளுக்கு வந்து முள்ளங்கி வேண்டாம் அப்படினே சொல்ல மாட்டாங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வந்து தோசை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்க வந்து காரத்துக்கு கொஞ்சமா மிளகாய் தூள் போடுறனால போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் இப்போ இந்த தோசை ரெடி ஆயிடுச்சு நம்ம முள்ளங்கி போட்டுக்கதே தெரியாது குழந்தைகள் வந்து முள்ளங்கி போட்டுக்க தெரியாமே நல்லா சாப்பிட்டுக்குவாங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே தேங்க் யூ